ஹாய் எவ்ரிபடி, காமெடி நடிகர் சூரி அவர்கள் அண்ணாத்த படத்தில் நடித்த அனுபவங்கள், அதாவது நம்ம தலைவர் கூட நடித்த அனுபவங்களை பகிர்ந்திருக்காரு. தலைவர் 169, தலைவர் 170 அப்டேட் இருக்குது, நியூ அப்டேட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்மளை அண்ணாத்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க சூரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தலைவரை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம தலைவர் கூட நடிக்கிற அண்ணாத்த படத்தில் இவர் நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாம் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது குறித்து அவர் வந்து அண்ணாத்த படத்திற்கு செல்லும்போது அவருக்கு வந்து இருந்த உற்சாகம் அவருக்கு ரொம்பவும் தொட்டி கொண்டு தான். ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போகிற அப்படின்னு. ஆனால் அங்கே போன போது தான் தெரியுது, நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்ட பழகின பழக்கத்தில் பார்த்தாலே அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தையே அவருக்கு மறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சிம்பிளாகவும், அதாவது அவர் ஒரு டவுன் டு எர்த் மனிதராக பழகிறாரு. அதுதான் அவரை வந்து இது வரைக்கும் அந்த உச்சத்தில் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழாரம் சூட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஊருக்கு வரக்குள்ள, அதாவது தலைவர் அண்ணாத்த படம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு வரக்குள்ள இவருக்கு நம்ம தலைவருடைய அடுத்த சீட்டில் இவருக்கு இருக்கை போட சொல்லியிருக்காராம். யார் சொன்னதுன்னா, நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நான் ஃப்ளைட்டில் வந்ததாக ஃபீல் பண்ணல, ஃப்ளைட்டுக்கு மேலே உட்காந்து பயணம் பண்ண போல நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை அவர் பங்கிட்டிருக்காரு. அதோட ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காருங்க. அதாவது நம்ம தலைவர் வந்து, அதாவது பயணம்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து விமானத்தில் விட்டு இறங்கக்குள்ள, நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரா. அப்போ நம்ம சூரி சார் அசந்து போயிட்டாரா, என்ன இது, ஒரு சூப்பர் ஸ்டார் நம்மளை பார்த்து நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தேனா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தலைவர் எப்போதும் சாதாரணமாகவும் சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம தலைவரை சிம்பிளிசிட்டியை பற்றி சொல்லியிருக்காரு ஒரு பத்திரிக்கையில். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிக்கு அழகே சிம்பிளிசிட்டி தான், இதுதான் உங்கள் இயல்பா, இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு அமைந்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரியலையே, இப்படியே தான் இருக்கிறேன், பொதுவாக எனக்கு தேவைகள் பெருசாக இருந்தது இல்லை, எனக்கு எப்போதுமே மன நிம்மதி மட்டும்தான் முக்கியம், மற்ற எல்லாம் இரண்டாம் பட்சம்தான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் ஒரு நாளும் நினைத்தது இல்லை, இதுக்கு பேர் சிம்பிளிசிட்டினா, ஓகே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காருங்க. பாருங்கள், இதுதான் நம்ம தலைவருடைய இயல்பு. இதுமாரி நிறையா சொல்லிக்கிட்டே போகிற தலைவர் எப்போதும் ரொம்ப பணிவாக பேசுவார். அவர் வாயிலிருந்து வர வார்த்தை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் குட் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இந்த வார்த்தை அப்படி ரெண்டு வார்த்தை தான் நம்ம தலைவருடைய உதட்டிலேருந்து அடிக்கடி உச்சரிக்கும் வார்த்தைகளாம். யாரிடம் பேசும்போதும் யாரை பற்றியும் குறை சொல்லி பேச மாட்டாரா நம்ம தலைவர். சமீப காலங்களில் நம்ம தலைவர் வந்து இதை ரொம்பவும் தீவிரமாக கடைபிடிக்கிறாராம். தன்னை யார் பார்க்க வந்தாலும், வயது குறைவாக இருந்தாலும் கூட எழுந்து நின்று வரவேற்பதும், அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் தன் தலைவரே அமர்வாராம் அப்படின்ற ஒரு பண்பு நம்ம தலைவருக்கு. இமயமலை மட்டும் அல்லாமல் எந்த ஆன்மீக ஸ்பாட்டுக்கு சென்றாலும் அங்கு ருத்ராட்சம் வாங்கி வந்து வீட்டில் சேகரித்து வைப்பது பழக்கமாம். இப்படியே ருத்ராட்சங்கள் வீட்டில் எக்கச்சக்கமாக குவிந்து விட்டன என்று கூறுகின்றனர். அது மட்டும் இல்லைங்க, நம் தலைவர் வீட்டில் இருக்கும்போது, அதாவது நேரங்களில் அவருடைய அறையில் வந்து ஓம் எனும் பிராணவ மந்திரம் வந்து ஒலித்து கொண்டே இருக்குமாம். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்து ஆன்மீகம் பற்றி விமர்சனங்கள் வந்தபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா, ஆன்மீகவாதிகள் நான் ஆன்மீகவாதிகள் தான், ஆனால் ஒரு கன்னத்தை அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுற ஆன்மீகவாதி இல்லை, அப்படியும் நான் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து ஓய்வு நேரம் கிடைச்சாக்கா என்ன பண்ணுவாராம், அடையாளத்தை மறைக்கும் அளவுக்கு சின்னதாக மாற்றத்தை செய்து கொண்டு வெளியே கிளம்பி விடுவாராம். இந்தமாரி திருப்பதி, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாரி நிறைய பண்புகள் நம்ம தலைவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வெடிய வெடிய சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீண்ட நெடுப்பதியாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளை தலைவருடைய 169 நம்ம தேசுங்கு பெரியசாமி அவர்கள் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 170 வந்து ராஜமௌலி சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார், அதுக்கப்புறம் சௌந்தர்யா மேடம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மேடம், இவங்க பேரெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு
ஒரு அற்புதமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக சேவகரான பாலம் கல்யாண சுந்தரம், இவர் யாருன்னா கொஞ்சம் அதாவது ஃப்ளாஷ்பேக் போவோம். நம்ம தலைவர் வந்து இவரை வந்து தத்து எடுத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் வந்து ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு இவர் சன்னியாசியாக போன ஒரு மனிதர். தலைவர் இவரை தன் அப்பாவாக தத்து எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்து என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இவரை பற்றி இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்க போகிறாங்களாம். இதில் வந்து இந்தி மற்றும் தமிழில் எடுக்க போகிறாங்க. அதாவது இதில் வந்து யாருன்னா நம்மளுடைய அமிதாப் பச்சன் சாரும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, சீக்கிரமாகவே இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க. இவர் யாருன்னா கொஞ்சம் அதாவது ஃப்ளாஷ்பேக் போவோம். நம்ம தலைவர் வந்து இவரை வந்து தத்து எடுத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் வந்து ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு இவர் சன்னியாசியாக போன ஒரு மனிதர். தலைவர் இவரை தன் அப்பாவாக தத்து எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்து என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இவரை பற்றி இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்க போகிறாங்களாம். இதில் வந்து இந்தி மற்றும் தமிழில் எடுக்க போகிறாங்க. அதாவது இதில் வந்து யாருன்னா நம்மளுடைய அமிதாப் பச்சன் சாரும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, சீக்கிரமாகவே இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தினமரலில் வந்திருக்கு. அதை நான் நினைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த படம் நடித்தா எப்படி இருக்கும், உண்மையிலும் தலைவருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். ஏன்னா தலைவருடைய குணமே வந்து அதிசய குணம்தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலில் இணைந்திருங்கள். ஜெய்.